சார், திமுக ஃபைல் 3, 4, 5, 6 எல்லாமே வரும். காரணம் உங்களுக்கு இன்னமும் கேள்வி கேட்கிற அளவுக்கு சந்தேகம் இருக்கா? திமுகல அத்தனை ஊழல் பெருச்சாளிகள், ஒரு மந்திரி கூட யோக்கியமானவன் கிடையாதுங்கிறத தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கோம். ஆல் சீனியர் மினிஸ்டர்ஸ் குறைஞ்சது அரை டசன் மந்திரிகளாவது ஏப்ரல் மாதம் தேர்தலுக்குள்ள ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆகவே அந்த ஊழலை பற்றி நம்ம வெளிப்படையாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க. இதை பற்றி விவாதிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. திருடன் திருடன் தான், கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் தான், திமுகனா கொள்ளக்காரங்க ஊழல் கட்சி அப்படிங்கிறது இட்ஸ் எ ப்ரூவன் ஃபேக்ட். அன்னைக்கு சர்க்காரியா கமிஷன்லேயே விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்த கட்சி ஆட்சிங்கிறது கருணாநிதியோடது. அது ஆனால் கதவை சாத்திக்கிட்டு இந்திரா காந்தி காலில் விழுந்து கும்பிட்டதுனால வந்து 80ல் வந்து அது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் மீது நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் விட்டுது. அதனால திமுக பொழைச்சது. இல்லைன்னா திமுக வந்து நியாயமான கட்சிங்கிறதுக்காக, ஊழல் செய்யாத கட்சிங்கிறதுக்காக அது மேலே கேஸ் இல்லைன்னு இத்தனை நாளாக சொல்லியிருந்தாங்க. இப்போ பொன்முடி கேஸில் அது வந்து வெளிப்படையாக இருக்கு. அதோடு இல்லை, சர்க்காருக்கு நீர்வளத்துறையிலிருந்து மணல் சர்க்காருக்கு விற்றது 30 கோடி, ஆனால் மந்திரிக்கு போனது எவ்வளோ சொல்கிறாங்க? 4000 கோடி. அந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஊழல் கட்சி. அதனால நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் வரும். ஆமாங்க, அது வந்து ஏடிஎம்கேல திமுக கொடுக்கட்டுமே. என்ன பண்ணிட்டு இருக்கு திமுக? ஆட்சியில் இருக்காங்கல்ல, லெட் இட் கிவ் ஃபர்ஸ்ட். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாம் வந்து ரெண்டுமே ஒன்றா தான் பார்க்குறோம். ராம ஜென்மபூமியில் உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு கோவில் கட்டப்பட்டிருக்கு. ஆகவே இதை எதிர்க்கிறது ஒன்று மோட்டிவேட்டட், சிறுபான்மையினருக்கு ஆதரவாக இருக்கிறது அநியாயமாக இருந்தாலும் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம். ரெண்டாவது, சட்டத்துக்கெல்லாம் நான் படிய மாட்டேன், இஷ்டத்துக்கு செயல்படுவேன்னு நினைக்கக்கூடிய ஒரு கும்பல் இருக்கு நாட்டில், சட்டத்தை மதிக்காது. ஆகவே இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அங்கே கீழே கோவில் இருந்தது, கோவிலுக்கு மேலே தான் மசூதி கட்டினாங்கன்னு நீதிபதிகளை தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால் இந்துக்களுடைய உரிமை சட்ட ரீதியிலாக, அதுவும் 1526 பாபர் படையெடுத்து வந்தவன் அந்நியன்கிறது எல்லாருக்கும் தெரியும். பானிப்பட்டு யுத்தத்தில் அவன் படையெடுத்து வந்து பாபர் நாமான ஒரு புஸ்தகம், பாபர் அவரோட லைஃப் ஹிஸ்டரி பற்றி எழுதியிருக்கார். அதில் மீர்பாகியின் மூலமாக 1528 ராமர் கோவிலை இடித்து நான் அங்கு மசூதி கட்டினேன் அப்படின்னு பாபர் எழுதியிருக்கார். ஆகவே இது வந்து சரித்திர ரீதியாக இந்துக்களிடமிருந்து அபகரிக்கப்பட்ட கோவில். அது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டு ஆர்கியலாஜிக்கல் எவிடன்சஸ் கொடுத்து பண்ணியிருக்கும் பொழுது எந்த அரசியல் கட்சியோ அமைப்போ பேசினாலும் அவர்கள் சட்டத்தை மதிக்காத ஒரு கும்பல், அப்படி தான் நாம் எடுத்துக்க முடியும். அதாவது இப்போ புதுசாக ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டியிருக்காங்களே மெட்ராஸில், என்ன இடம்? கேளம்பாக்கம். கேளம்பாக்கத்தில் கோவிலை இடிக்கிறதுக்கு துணை போன போலீஸ் தானே? கோவிலை இடித்தாங்க இந்த அரசாங்கம், ஸ்டாலினுடைய ஹிந்து விரோத தீய அரசு அந்த கோவிலை இடிச்சுது. அதை இடிக்கிறதுக்கு போலீஸ் செக்யூரிட்டி போன போலீஸுக்கிட்ட நாம் வந்து ஹிந்து கோவிலுக்கு போகிறேன்னு சொல்கிற பெண்ணை அனுமதிப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியுமா? தமிழ்நாடு போலீஸ் ஹேஸ் பிகம் டோட்டலி ஆன்டி ஹிந்து. அதனால போலீஸ் அப்படி தான் செயல்படும். இங்கே பாருங்க திமுக வந்து ஏன் 3 படி அரிசி போடலை, என்ன காரணம் கேட்கணும். நம்ம எல்லாருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கிறேன்னு சொன்னது கொடுக்கல. அதனால பொய்யும் புரட்டும் மூலதனமாக கொண்டு அரசியல் நடத்துகிற ஒரு கட்சி, அவங்க சொல்கிறத பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம்.
முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கு. அந்த கமிட்டி அதோட ரிப்போர்ட் கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் அதை பற்றி பாராளுமன்றத்தில் டெலிபரேட் பண்ணிட்டு தான் எதா இருந்தாலும் மாற்றம் வரும். நான் என்ன சொல்றேன், இதை யார் யாரெல்லாம் இங்கே அனுமதிக்கப்படுவார்கள் அன்னைக்கு 22, ஏன்னா ஒரு 8000 பேர் தான் அனுமதிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை நிகழ்ச்சி அந்த பிராணப்பிரதிஷ்டையின் பொழுது இருக்கிறதுனால இது நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறதோ சொல்லட்டும். ஆனால் யூபியில் அங்கே அயோத்தியில் லோக்கல் ஹாலிடேஸ் அந்த அரசாங்கமே விடும் சார். திமுக ஃபைல் 3, 4, 5, 6 எல்லாமே வரும். காரணம் உங்களுக்கு இன்னமும் கேள்வி கேட்குற அளவுக்கு சந்தேகம் இருக்கா? திமுகவில் அத்தனை ஊழல் பெருச்சாளிகள், ஒரு மந்திரி கூட யோக்கியமானவன் கிடையாதுங்கிறத தினந்தோறும் பார்த்து கொண்டு இருக்கோம். ஆல் சீனியர் மினிஸ்டர்ஸ் குறைஞ்சது 6 டசன் மந்திரிகளாவது ஏப்ரல் மாதம் தேர்தலுக்குள்ளே ஜெயிலுக்கு போயிடுவாங்க. ஆகவே அந்த ஊழலை பற்றி நம்ம வெளிப்படையாக இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அவர்கள் வெளியிட்டு இருக்காங்க. இதை பற்றி விவாதிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை. திருடன் திருடன் தான், கொள்ளையர்கள் கொள்ளையர்கள் தான், திமுகனா கொள்ளக்காரங்க ஊழல் கட்சி அப்படிங்கிறது இட்ஸ் எ ப்ரூவன் ஃபேக்ட். அன்னைக்கு சர்க்காரியா கமிஷன்லேயே விஞ்ஞானபூர்வமாக ஊழல் செய்த கட்சி ஆட்சிங்கிறது கருணாநிதியோடது. அது ஆனால் கதவை சாத்திக்கிட்டு இந்திரா காந்தி காலில் விழுந்து கும்பிட்டதுனால வந்து 80ல் வந்து அது சர்க்காரியா கமிஷன் ரிப்போர்ட் மீது நடவடிக்கை எடுக்காம அரசாங்கம் விட்டது. அதனால திமுக பொழைச்சது. இல்லைன்னா திமுக வந்து நியாயமான கட்சிங்கிறதுக்காக, ஊழல் செய்யாத கட்சிங்கிறதுக்காக அது மேலே கேஸ் இல்லைன்னு இத்தனை நாளாக சொல்லியிருந்தாங்க. இப்போ பொன்முடி கேஸில் அது வந்து வெளிப்படையாக இருக்கு. அதோடு இல்லை, சர்க்காருக்கு நீர்வளத்துறையிலிருந்து மணல் சர்க்காருக்கு விற்றது 30 கோடி, ஆனால் மந்திரிக்கு போனது எவ்வளோ சொல்கிறாங்க? 4000 கோடி. அந்த அளவுக்கு ஒரு மிக மோசமான ஊழல் கட்சி. அதனால நிறைய டிஎம்கே ஃபைல்ஸ் வரும். ஆமாங்க, அது வந்து ஏடிஎம்கேல திமுக கொடுக்கட்டுமே. என்ன பண்ணிட்டு இருக்கு திமுக? ஆட்சியில் இருக்காங்கல்ல, லெட் இட் கிவ் ஃபர்ஸ்ட். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் நாம வந்து ரெண்டுமே ஒன்னா தான் பார்க்குறோம். நாங்கள் யாருக்கு அதாவது இட்ட பொட்டை அழிக்கிறவருக்கு எதுக்காக கொடுக்க? கோவிலுக்கு போகிறாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்கு. என்ன இந்த ஸ்ரீரங்கத்தில் பொட்டு வச்சதை அழிச்சார் ஸ்டாலின். அதே மாதிரியாக தேவர் குரு பூஜையில் விபூதி இட்டதை அழிச்சார். ஆகவே இந்து மதத்தை கேவலப்படுத்தக்கூடிய பொட்டை அழிக்கக்கூடிய நபருக்கு கொடுக்க வேண்டான்னு முடிவு பண்ணியிருப்பாங்க, தெரியாது எனக்கு. இந்த தடவை தமிழ்நாட்டில் நீண்ட நாட்களுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 56 ஆண்டுகளுக்கு பிறகு, தேசிய சக்தி தான் வெற்றி பெறும். மாநில பிரிவினைவாத ஊழல் கூட்டம் மாநிலத்தில் இந்த தேர்தலில் வெற்றி பெறாது. அதுவும் திராவிட முன்னேற்ற கழகம் சனாதன இந்து தர்மத்தின் நேரடி எதிரி. ஏன்னா இந்த விளையாட்டாக பேசுகிற மந்திரி இருக்காரா? விளையாட்டு மந்திரியா தெரியாது, உதயநிதி. உதயநிதியால் என்னன்னு சொன்னால், காங்கிரஸ் போன தரம் 50 சீட்டை தாண்டிட்டு இந்த தரம் 1 டிஜிட்டில் தான் இருக்கும். டிஎம்கேயை தொட்டால் அந்த கட்சி வீணாக போகும் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி தமிழ்நாட்டில் ரீஜனல் பார்ட்டிஸ் இனிமே தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது. நேஷனல் பார்ட்டி முதல் முறையாக 56 வருஷத்துக்கு அப்புறம் தனியாக மிகப்பெரிய வெற்றியை பெறும். ஓகே, வலுவாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் நிறைய யூடியூப் இந்த இது எனக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அறுவை சிகிச்சை முடிஞ்சு ரெஸ்டில் இருந்திருந்தாலும் நான் இந்த யூடியூப் புறாம் பார்த்தேன்.
அதில் சில சேனல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் என்ன கற்பனையில் இருக்கான் அப்படின்னு தெரியாது. மோடி ஓட்டம் நாடு முழுக்க பிஜேபி இந்த 5 மாநிலத்தையும் தோற்று போகும். ராகுல் அலவீசுது இப்படி போட்டவன்லாம் இருக்கானா இல்லையா? ராகுல் அலைன்னு போட்ட முட்டாள்கள் இருக்கக்கூடிய ஊடகத்தில் நாம் என்ன சொல்கிறோம்? அதனால் இந்த இந்தியா கூட்டணிங்கிறது அது புள்ளி வச்ச கூட்டணி, i.n. இப்படி அந்த புள்ளி வச்ச கூட்டணியில் யார் வந்து ஒருத்தர் நம்புறவன் இருக்கான் சொல்லுங்க. கெஜ்ரிவாலும் மம்தா பானர்ஜியும் ஒரு நபரை சொன்னால், வந்து லலு பிரசாத் நிதிஷ்குமார் வேற ஒரு நபரை சொல்கிறாங்க. ஆக அந்த கட்சியில் ஒரு ஒற்றுமையோ ஒத்த கருத்தோ கிடையாது. ஒரே நோக்கம் அவங்களுக்கு, ஸ்டாப் பிஜேபி, ஸ்டாப் மோடிஜி, அதுக்காக இருக்காங்க. அது மக்கள் வந்து இப்போ சொல்கிறேன், எழுதிக்குங்க, 400 சீட்டுக்கு குறையாமல் பிஜேபி ஜெயிக்கும்.